அடுத்ததாக 37வது தலைப்பு துஆ உ மன் காஃப துல்ம சுல்தான். மன்னருடைய அநியாயத்தை பாருங்க, அங்க திஸ் சுல்தான் என்று வருது, இங்க துல்ம சுல்தான். சுல்தானுடைய அநியாயத்தை யார் பயப்படுகிறாரோ அவர் ஓத வேண்டிய துஆ. அணி அதாவது மன்னருடைய அதிகாரம் உள்ளவனுடைய அநியாயத்தை யார் பயப்படுகிறாரோ அவர் ஓத வேண்டிய துவா. 129வது இலக்கம், அல்லாஹும் ரப்ப சமாவாத்தி சபா ورب العرش العظيم كن لي جارا من فلان ابن فلان واحزابه من خلائقك اي يفرط علي احد منهم او يتغى الزجارك وجل ثناؤك ولا اله الا انت. அப்படிந்து வரக்கூடிய இந்த துஆ இது என்னன்னு சொன்னால், அதபுல் முஃரதுல 707வது இலக்கம். அதபுல் முஃரத் யாருடைய நூல்? இமாம் புகாரியுடைய நூல். சரியா, இமாம் புகாரிக்கு அல் அதப் அல் முஃரத் என்று சொல்லி தனியான ஒரு நூல் என்ன செய்கிறது இருக்கிறது. இல்ல அதப் அல் முஃரத் என்று சொன்னா தனியான ஒழுக்கம் பற்றிய நூல் அப்படின்னு அர்த்தம். இந்த முஃரத் என்று சொல்லி இமாம் புகாரி வச்சாரா அல்லது அந்த நூலுக்கு பிற்காலத்தில் உள்ளவங்க வச்சாங்களா என்பது பற்றிய ஒரு ஆய்வுல என்ன ஒரு குறிப்பு சொல்றாங்கன்னா, அதப் என்ற பாடம் சஹீஹ் புகாரிலே இருக்குது. சஹீஹ் புகாரிலே அதப் இருக்கு, கிதாபுல் அதப். இவர் தனியாக அதப் என்ன செஞ்சுக்கிறாரு, போட்டிக்கிறாரு. அதனால அதபுல் முஃபரத், இது வந்து தனியான தொகுத்து அதபுல் முஃபரத் அப்படின்னு பேர் சொன்னார்கள் அப்படின்னு பாக்குறாரு. அதுல டோட்டலாக வந்து ஒழுக்கம் சம்பந்தமான செய்த கொடுவாரு. அதுல புகாரி மாதிரி எந்த நிபந்தனை என்ன செய்யாது அதுல இருக்காது. இதே ஷேக் அல்பானி ரெண்டா தஹ்கீக் பண்ணார், சஹி தாயிஃப் என்ன செஞ்சாரு, சஹி உல் அதபுல் முஃபரத் லாயிஃப் உல் அதபுல் முஃபரத் தஹ்கீக் பண்ணாரு. அதுல வரக்கூடிய ஒரு துவா என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹும் ரப்ப சமாவாதி சபை, ஏழு வானங்களுடைய இறைவனே, ஒரப்பல் அர்ஷில் அதீம், அரசுடைய இறைவனே, குன்லி ஜாரம் மின் ஃபுலான் இபினி ஃபுலான், இன்னாரிடம் இருந்து எனக்கு நீ பாதுகாவலனாக இரு. பேரை சொல்லி பேரை சொல்லி சொல்றது, குன்லி ஜாரன் மின் ஃபுலானின் இபினி ஃபுலான். பாருங்க, மின் ஃபுலான் இபினி ஃபுலான், இன்ன நபரிடம் இருந்து, இந்த நபருடைய மகன், இந்த நபரிடம் இருந்து எனக்கு நீ ஜாராக இரு, அப்படின்னா பாதுகாவலனாக இரு. மின் ஹலா இக்கு, அவனது படைகள், அவனை சார்ந்தவர்கள், அவர்களை விட்டு எனக்கு என்னது பாதுகா, அவர்களோட விஷயத்தில் எனக்கு பாதுகாவலனாயிரு. அதாவது வரம்பு மீறுறது, அவர்கள் யாராவது என் மீது அத்துமீறுவதை விட்டும், அவ் எத்துகா, அதுவும் வரம்பு மீறு. ஐயஃப்ருத்தேன்னு சொன்னா என்னை வந்து கணக்கில்லாம ஆக்குறது, அவ் எத்துகா என் மீது அத்துமீறுறது, இந்த மாதிரி நிலைமைகளை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸஜாருக், உன் பாதுகாப்பு கண்ணியமானது, ஒஜல்ல அஸ்ஸஜாருக், உன் பக்கத்திலே இருப்பவன் கண்ணியமானவன், ஓ ஜல்ல தனாவுக்கு உனது புகழ் கண்ணியமானது, ஒலா இலாக இல்லான், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இது வந்து நம்ம யாருடைய எந்த ஆட்சியாளருடைய அநியாயத்தை பயப்படுறோமோ அவனை பேரை சொல்லி நம்ம ஓதக்கூடிய துவா, இது அவனுடைய பேரை சொல்லி ஓதக்கூடிய துவா. நம்ம நாட்டில் நமது சிக்கல்கள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும், அது சம்பந்தமான ஒரு பிரச்சாரம் என்ன செஞ்சிக்காது நடந்திருக்காது. ஒரு அழகான துவா இது வந்து ஷேக் அல்பானி அவர்கள் சஹிஹான எனது துவா என்று சொல்லி இதுக்கு சஹி என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதபுல் முஃபரது 707வது இலக்கம், அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அப்துல்லா இப்னு மசூத் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது கால அப்துல்லா இப்னு மசூத், இதா கான அலா அஹதிக்கும் இமாமுன் யகாஃபு தகத்ருஸஹு அவ் துல்மஹு ஃபல்யகுல் அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி ஸப வரப்பல் அர்ஷில் அதீம். தகத்ருஸ் அப்படின்னு சொல்றது அநியாயம், தகத்ருஸ்னு சொல்றதும் துல்மன்றதும் அநியாயம்தான். இந்த மாதிரியான வரம்பு மீறுதல் அநியாயங்களை பயந்தால் இவ்வாறு சொல்லட்டும் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது வந்து ஃபி ஹுக்மில் மர்ஃபு, அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற அந்த தரத்தில் வரக்கூடிய செய்தி. காரணம் இது துவா, இது ஒரு துவா. அப்ப இது வந்து அதபுல் முஃபரத்துல 707வது இலக்கத்துல வர சஹியான ஒரு